ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, மருத்துவர் மருந்து கொடுக்கிறார், ஆனால் கடவுளே குணமளிக்கிறார் என்ற வாசகங்கள் சில மருத்துவமனைகளில் எழுதப்பட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர்தான் வேதனையில் வாடுகின்ற, நோயுற்று அவதிப்படுகின்ற அத்தனை பேருக்கும் நலமளிக்க முடியும். அதிலும் இரக்கம் நிறைந்த அவர் தன்னுடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருகிறார். இன்றைய முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து இந்த வாரத்தில் கடைசியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி 38 அதிகாரத்திலிருந்து. எசேக்கியா அரசர் நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருக்கிறார். அவரிடம் இறைவாக்கினர் எசாயா அனுப்பப்படுகிறார். ஆண்டவரின் வார்த்தையை அவரிடம் சொல்லுகின்றார். நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்கின்றார். இந்த செய்தியை கேட்ட எசேக்கியா அரசர், இன்றைய வாசகம் கூறுகின்றது, கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதாராம். இன்னும் கொஞ்ச நாட்கள் நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு உயிர் பிச்சை தாரும் என்று கடவுளை பார்த்து கெஞ்சி கேட்கிறார். ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கெஞ்சுகிறார். உண்மையில் அவர் தந்தை ஆகாசை விட பல மடங்கு அவர் நல்லவராகத்தான் இருந்தார். ஆண்டவர் அவருடைய அழுகுரலை கேட்கின்றார். அவருக்கு இரக்கம் காட்டுகிறார். தன் மனத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். மீண்டும் அதே இறைவாக்கினர் எசாயாவை அனுப்பி அவருக்கு ஆறுதல் அளிக்கின்ற, நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு நல்ல செய்தியை கூறுகின்றார். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையில் நின்று விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன் என்று உரைக்கின்றார். தாம் சொன்னது நிறைவேறும், எசேக்கியா நலம் பெறுவார் என்பதை உறுதிப்படுத்த அவர் கேட்டுக்கொண்டவாறு ஓர் அடையாளத்தையும் கொடுக்கின்றார். கதிரவனுடைய நிழல் முன்னே போக வேண்டியது 10 பாத அளவு பின்னிடும்படி ஆண்டவர் செய்கின்றார். ஆண்டவரின் இரக்கத்தை என்னென்று சொல்வது, ஆண்டவரின் இரக்கத்தை என்னென்று சொல்வது! நம்முடைய துன்ப சூழ்நிலைகளிலே, வேதனையின் உச்சத்திலே ஆண்டவரை நோக்கி எசேக்கியாவை போல நாம் குரல் எழுப்புவோம். இன்றைய பதிலுரை பாடலில் எசேக்கியா அரசனின் ஜெபம் இன்னும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை கழிக்க நேருமே என்கின்றாராம். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே, மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்கின்றார். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்யும் என்று வேண்டுகின்றார். இறுதியாக ஆண்டவருக்கு நன்றி கூறும் வண்ணமாக, அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர் என்று உரைக்கின்றார். அதுதான் இன்றைக்கு நம்முடைய பல்லவியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இது நாள் வரை நமக்கு வாழ்நாளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறி வாழ்வோம். அந்த ஆண்டவரின் இரக்கம் நிறைந்த இதயத்தை இன்றைய நற்செய்தி பகுதியிலும் நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 12 அதிகாரம் 1-8 வரையுள்ள வசனங்கள். வயல் வழியே சென்று கொண்டிருந்த சீடர்கள் பசியாயிருந்ததால் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத பரிசேயர்கள் ஓய்வு நாளை மீறியதாக அவர்கள் மீது குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். ஆண்டவர் இரக்கத்தோடு தம் சீடர்கள் சார்பாக பேசுவதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. ஓய்வு நாள் மிக முக்கியமானதுதான்.
1924 பாரிஸ் மாநகரத்தில் நடந்த ஒலிம்பிக் போட்டியிலே எரில் லிடல் என்னும் ஓட்டப்பந்தய வீரர் ஓட மறுத்துவிட்டாராம். தங்க பதக்கத்தை வெல்ல வாய்ப்பிருந்தும் அந்த இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை என்று முடிவு செய்யப்பட்டதால் அதை நிராகரித்தாராம். விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் கூட ஞாயிற்றுக்கிழமை காலநிலை நன்றாக இருந்திருந்தும் முதன் முதலாக அதை பறக்க விடுவதற்கு திங்கட்கிழமையைத்தான் தேர்ந்து கொண்டார்களாம். ஓய்வு நாளை புனிதமாக அனுசரிக்க வேண்டும் என்ற ஆண்டவருடைய கட்டளை விடுதலை பயணம் 20 இணைச்சட்டம் 5 மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன் தொடக்க நூல் 2:2 3 ஆண்டவர் 7 ஓய்ந்திருந்தார், அந்நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சீடர்கள் அடுத்தவர் வயலிலிருந்து திருடிவிட்டார்கள் என்று பரிசேயர்கள் குற்றம் சாட்டவில்லை. ஏனென்றால் லேவியராகமம் 19:9 இணைச்சட்டம் 23:25 இவற்றிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அறுவடை செய்வோர் ஏழைகளுக்காக, பயணம் செய்வோருக்காக ஓரத்திலே அறுவடை செய்யாமல் அவற்றை இவர்களுக்காக விட்டுவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஆக இங்கே அடுத்தவர் பொருளை எடுத்துக்கொண்டார்கள் என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது என்பதை மீறி இவர்கள் வேலை செய்து விட்டார்கள் என்பதுதான் இவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றம். இந்த சீடர்கள் எவ்வாறு ஓய்வு நாளை மீறினார்களாம்? கதிர்களை கொய்வது, கசக்குவது, ஊதுவது, சாப்பிடுவது, ரீப்பிங், த்ரெஷிங், விண்ணோயிங் அண்ட் ப்ரிப்பேரிங் எ மீல், இப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்து ஓய்வு நாள் சட்டத்தை ஒரு பெரிய சுமையாக்கினார்கள் அன்றைய காலகட்டத்தில் மறைநூல் அறிஞர்கள். மிஷ்னா என்னும் அன்றைய சட்ட விளக்கம் 39 வகையான வேலைகளை ஓய்வு நாளில் செய்யக்கூடாது என்று குறிப்பிடுகின்றது. சிலவற்றை பார்த்தால் நமக்கு வேடிக்கையாக இருக்கும். உதாரணமாக, திடீரென்று ஒரு கட்டடம் இடிந்து விழுந்தால், யாராவது அதற்கடியே சிக்கிக்கொண்டால், கல்லையும் மண்ணையும் நீக்கி அவரை கண்டுபிடித்து, ஒருவேளை அவர் காயத்தோடு இன்னும் உயிரோடு இருந்தால் அவரை காப்பாற்றலாமா? ஆனால் அவர் இறந்து விட்டிருந்தால் மாலை வரை இறந்தவருடைய உடலை அங்கிருந்து அகற்றக்கூடாதாம், ஓய்வு நாள் என்பதற்காக. என்ன வேடிக்கை! இப்படியெல்லாம் கூட சட்டங்களா? இரக்கம் நிறைந்த ஆண்டவர் தனி மனிதனுடைய தேவையை உற்று பார்க்கிறார். மக்களின் மகிழ்ச்சிக்காக, நல்வாழ்வுக்காக, முழுமையான விடுதலைக்காக வந்த ஆண்டவர் அன்றைக்கு பரிசேயர்களை சாடுகின்றார், சீடர்களின் சார்பாக பேசுகிறார், விவிலியத்திலிருந்து மேற்கோள் காட்டி அவர்கள் சீடர்கள் மீது குற்றம் கண்டுபிடித்தது தவறு, தங்கள் பசிக்காக கதிர்களை கொய்து தின்றதால் அவர்கள் எந்த விதத்திலும் ஆண்டவருடைய கட்டளை மீறவில்லை என்று எடுத்துரைக்கின்றார் ஆண்டவர். ஆண்டவருடைய வாதத்தை பாருங்கள். உங்கள் கதாநாயகர் தாவீது என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்களே. குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறா என்று கேட்கிறார். சாமுவேல் 1 1-6 பகுதியிலே இது சித்தரிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு பகுதி எண்ணிக்கை நூல் 28 ஓய்வு நாளில் கூட குருக்கள் கோவிலில் பணியாற்றுகிறார்களே, அவர்கள் ஓய்வு நாளை மீறுகின்றார்களா என்று ஆண்டவர் கேட்கின்றார். 3 ஒசையா இறை வாக்கினர் நூலிலிருந்து ஒரு மேற்கோளை காட்டுகிறார். 6:6 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர். அதைவிட முக்கியமாக, தாம் கோவிலை விட பெரியவர் என்றும், ஓய்வு நாள் தமக்கு கட்டுப்பட்டதென்றும் ஆண்டவர் உரைத்து அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுகின்றார். எங்கே சமூகம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சட்டங்கள் இருக்கத்தான் செய்யும்.
ஆனால் இந்த சட்டங்கள் மனிதனுக்கு விடுதலை அளிக்க வேண்டுமே தவிர அவனுடைய கடமைகளை நிறைவேற்ற துணை செய்ய வேண்டுமே தவிர அவனுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமே தவிர அவனை படுகுழியில் ஆழ்த்திவிடக்கூடாது என்பதில் ஆண்டவர் தெளிவாக இருக்கின்றார். வேலை செய்யக்கூடாது என்பதற்காக ஓய்வு நாளில் தன்னுடைய பிள்ளைகள் சாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதே கிடையாது. திரு அவை சட்டம் 1247 நாம் ஓய்வு நாளை எவ்வாறு அனுசரிக்க வேண்டும் என்று குறிப்பிடும்போது, அந்த நாளில் திருப்பலியில் பங்கேற்க நம்பிக்கையாளர்கள் கடமைப்பட்டுள்ளனர் என்பதை எடுத்துச் சொல்கிறது. தொடர்ந்து இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வழிபாட்டையோ ஆண்டவரின் நாளுக்குரிய மகிழ்ச்சியையோ உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஒரித்தான ஓய்வையோ தடை செய்கிற வேலைகளையும் வாணிப நடவடிக்கைகளையும் அவர்கள் விலக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. விடுதலை பயண நூலிலும் இணைச்சட்டத்திலும் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, நீங்கள் எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து பாருங்கள், எனவே உங்களுக்கு மட்டுமல்ல ஓய்வு, உங்கள் பணியாளர்களுக்கும் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் கூட ஓய்வு தேவைப்படுகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். ஓய்வு நாள் உங்களுடைய ஓய்வுக்காக, மகிழ்ச்சிக்காக, இறைவனை வழிபடுவதற்காக என்பதை மனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் உரைக்கின்றார். நோயுற்றிருந்த எசேக்கியாவின் கண்ணீர் மல்கிய ஜபத்தை கேட்டு இரக்கத்துடன் துணை புரிந்து 15 ஆண்டுகள் அவருடைய வாழ்நாளை நீட்டித்த இறைவனை இன்றைக்கு நம் மனத்தில் இருத்துவோம். நம்முடைய துன்ப துயரங்களினூடே அவரை நோக்கி குரல் எழுப்புவோம். ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தினால் இன்னும் நமக்கு கொடுக்க இருக்கின்ற நாட்களை வாரங்களை அவருடைய புகழுக்காக அன்பு செய்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்து செலவழிக்க உறுதி கொள்வோம். தன் சீடர்கள் பசியாயிருந்த போது கதிர்களை கொய்து உண்டார்கள் என்பதற்காக குற்றம் சாட்டப்பட்ட போது இரக்கம் கொண்டு அவர்கள் சார்பாக பேசி பரிசேயருடைய முகமூடியை கிழித்தறிந்த ஆண்டவரை நோக்குவோம். ஆண்டவரின் மனநிலையோடு தனி மனித தேவைகளை புரிந்து கொள்வோம். மனித சட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் விலக்கு உண்டு என்பதை தெரிந்து கொள்வோம். எல்லாவற்றை விட முக்கியமாக சட்டங்கள் மனிதனுக்காக, மனிதன் சட்டத்திற்காக அல்ல என்பதை தெரிந்து கொண்டு மனிதர்களின் மீட்பே நிறைவாழ்வே மிக முக்கியமான சட்டம் என்பதை மனத்தில் கொண்டு ஆண்டவரின் விருப்பப்படி அன்றாடம் வாழ்வோம். ஆமீன்.